காவல் நிலையம் செல்வதே அவமானம் என கருதியது அந்த காலம். இப்போதெல்லாம் ஜெயிலுக்கு போவதே பிக்னிக் போவது போலாகிவிட்டது. காரணம், அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் ராஜ உபச்சாரம். அந்த வகையில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிக்கு கட்டு, மெத்தை, தலையணை, மின்விசிறி என பல வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. நம் நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடி சிறை சென்று ஆங்கிலேயர்களின் கொடுமைகளை அனுபவித்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் பல. கப்பலோட்டிய தமிழரான வாவுசி சிதம்பரம் பிள்ளை தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை செக்களுக்க வைத்து மாட்டை விட மோசமாக ஆங்கிலேயர்கள் நடத்திய வரலாற்றை படித்தாலே இரத்த கண்ணீர் வரும். சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றிய வாவுசியின் பாரிஸ்டர் பட்டத்தையும் ஆங்கிலேயர்கள் பறித்தனர். ஆனால் பல கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கும் செந்தில் பாலாஜி சிறையிலும் சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவரின் அமைச்சர் பதவியை பறிக்காமல் பாதுகாத்து வருவது சர்ச்சைக்குரிய விஷயமாகவே பேசப்பட்டு வருகிறது. மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் சிறைத்துறை உள்ளதால் சாதாரண மக்களை ஒரு மாதிரியாகவும் அரசியல்வாதிகள் வேறு மாதிரியாகவும் நடத்தப்படுகின்றன. ரயிலில் பயணம் செய்பவர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்றவாறு முதல் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பில் பயணிக்கலாம். ஆனால் குற்றவாளியாக முத்திரை குத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவோ யாராக இருந்தாலும் அங்கு சமமாகவே நடத்தப்பட வேண்டும். சிறை நடவடிக்கைகள் அனைத்தும் ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட சிறைத்துறை சட்டம் 1894 பின்பற்றப்படுகின்றன. சிறைச்சாலைகளில் ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஏ கிளாஸ், பி கிளாஸ் என்ற முரண்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்து வருகிறது. ஆண்டியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் கைதிகள், கைதாபோர் அனைவரையும் சமமாகவே நடத்த வேண்டும் என்ற குரல் ஓங்கி வருகிறார். சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக இருப்பதால் அவரது அலுவலக பணியாளர்கள் வேலை செய்யாமல் அரசு சம்பளம் வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது அவர் சிறையில் இருந்தாலும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார். தலைமைச் செயலகத்தில் தனி அறை உள்ளது. அங்கு அவருக்கு அரசு பணியில் உதவி செய்ய சிறப்பு நேர்முக உதவியாளர், மூத்த நேர்முக உதவியாளர், இளநிலை நேர்முக உதவியாளர் என 3 பிஏக்கள் உள்ளன. அரசியல் பணிகளை கவனிக்க அரசியல் உதவியாளர் ஒருவரை அமைச்சர் நியமித்துள்ளார். அவருக்கு அரசு சம்பளம் வழங்கப்படுகிறது. மேலும் அலுவலக உதவியாளர்கள் 3, ஒரு டபேதார், ஒரு டிரைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் பாதுகாப்புக்கு சப் இன்ஸ்பெக்டர் அந்தஸ்தில் 3 பேர். அவரது வீட்டின் முன்பு 2 போலீசார் வீதம், 3 ஷிப்ட் முறையில் 6 போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். வீட்டில் தோட்ட வேலை உள்ளிட்ட பணிகளை கவனிக்க பொதுப்பணித்துறை சார்பில் 3 பேர் உள்ளனர். அவர்களுக்கு மாதம் 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. அமைச்சரின் சிறப்பு நேர்முக உதவியாளர், சார்பு அலுவலர் அந்தஸ்து உடைய அதிகாரி, மூத்த நேர்முக உதவியாளர், பிரிவு அலுவலர் அந்தஸ்து அதிகாரி அமைச்சர் அலுவலகத்துக்கு வரும் கோப்புகளை அமைச்சர் பார்வைக்கு அனுப்புவது, அவர் கையெழுத்திட்ட கோப்புகளை துறை அதிகாரிகளுக்கு அனுப்புவது போன்ற பணிகளை அவரது நேர்முக உதவியாளர்கள் செய்து வந்தனர். தற்போது செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சர் என்பதால் அவரது அலுவலகத்திற்கு எந்த கோப்புகளும் வருவதில்லை. இதனால் அவரது அலுவலகத்தில் உள்ள நேர்முக உதவியாளர் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு எந்த பணியும் இல்லை. அமைச்சர் சிறையில் இருப்பதால் பாதுகாப்பு போலீசாருக்கும் வேலை இல்லை. கடந்த 1 மாதமாக அவர்கள் அனைவரும் எந்த வேலையும் இல்லாமல் உள்ளார்கள். தினசரி அலுவலகம் வருகின்றனர். அலுவலக நேரம் முடியும் வரை சும்மா அமர்ந்து விட்டு மாலை புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்களை வேறு துறைக்கு மாற்றினாலாவது மக்களின் வரிபணம் வீணாகாமல் இருக்கும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. அரசியல் காரணங்களுக்காக சிறையில் இருக்கும் ஒருவருக்கு இத்தனை சலுகை அளிப்பதும், அந்த சலுகைகள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்காமல் வைத்திருப்பதும் கேலிக்குள்ளாகி உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, எந்த வேலையும் செய்யாமல் மக்களின் வரிபணத்தை சம்பளமாக வாரி இறைப்பதை எந்த ஜனநாயக நாட்டின் மக்களும் ஏற்பதில்லை என்பது உறுதி.